விகடன் வாசகர்களுக்கு அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சி. இந்த நாளுக்கான பஞ்சாங்க குறிப்புகள், ராசி பலன், இறை தரிசனம் மற்றும் விசேஷ தகவல்கள் ஆகிய பகுதிகளை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். முதலாவதாக இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க குறிப்புகளை முதலில் காண்போம். இன்றைய நாள் 8/4/2021, பங்குனி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய திதி துவாதசி. இன்றைய நட்சத்திரம் சதயம். இன்றைய யோகம் மரண யோகம். ராகு காலம் பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. நல்ல நேரம் பகல் 12:00 முதல் 1 மணி வரை. இன்றைக்கு சந்திராஷ்டமம் பூச நட்சத்திரத்துக்கானது. இன்றைய சூலம் தெற்கு. இன்றைய பரிகாரம் தைலம். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. இன்றைக்கு குருவாரம்ங்கிறதுனால தட்சிணாமூர்த்தி வழிபாடை பற்றி அவங்க கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி செய்யணும் அப்படின்னு கட்டாயம் சொல்லுகிறார்கள். இறை வழிபாடு செய்வது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து அனுதினமான பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான வழிகளையும் நம்ம தேடிக்கிட்டே இருக்கிறோம். பலருக்கு வந்து பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது, பலருக்கு வந்து மன நிம்மதி தேவை இருக்குது. இது எல்லாமே வந்து கொஞ்சம் எளிமையாக கை கூடக்கூடிய சின்ன ஒரு உபாயம் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அது வந்து வீட்டு பூஜை அறையில் வச்சு வழிபடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அதை செய்யும்போது செல்வ வளம் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அது என்ன பொருள், அது என்னங்கிறத நம்ம நேயர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. அதாவது ஆன்மீகத்தின் அடிப்படையே நம்பிக்கை தான். சில செயல்களை நல்லது நடக்கும்னு நம்ம நம்பி பண்ணும்போது நிச்சயமாக அதுக்கான பலன் இருக்கும். இதுதான் வந்து ஆன்மீகத்தின் அடிப்படையாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வலம்புரி சங்கு வழிபாடு இப்போ வந்து ரொம்ப பரவலா நிறைய பேர் நம்ம ஏற்கனவே நிறைய கூட எழுதியிருக்கோம். ஒரு வலம்புரி சங்கு ஒரு வீட்டுடைய பூஜை அறையில இருந்ததுனால் அந்த பூஜை அறை, அந்த வீடு தெய்வ சாநித்தியம் பெற்றோம். ஒரு தெய்வ சன்னிதி மாதிரியான நிலைமைய அந்த பூஜை அறை பெற்றுடும். ஏன்னா வலம்புரி சங்குன்றது திருமகளுடைய அம்சம். பால்கடலை கடையும் போது மகாலட்சுமியோட சேர்ந்து எழுந்தது இந்த பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய இந்த வலம்புரி சங்கு. அதனாலதான் பெருமாள் தனது மார்பில் திருமகளையும் தன் கையில அந்த பாஞ்சஜன்யம் அந்த சங்கையும் வச்சுட்டு இருந்தாரு. 1000 இடம்புரி சங்குகள் நடுவுல ஒரு வலம்புரி சங்கு தோன்றும். 1000 வலம்புரி சங்குகளுக்கு நடுவுல சலஞ்சலம்ன்ற ஒரு சங்கு தோன்றும். 1000 சலஞ்சலம்ன்ற சங்குக்கு நடுவுல ஒரு பாஞ்சஜன்யம்ன்ற சங்கு தோன்றும். அப்ப இந்த பாஞ்சஜன்யம்ன்ற பெருமாள் கையில வச்சிருக்கிற சங்குடைய மகத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பாகவத புராணத்துல என்ன சொல்றதுன்னா, பாஞ்சஜன்யன்ற ஒரு அசுரனை மகாவிஷ்ணு வதம் செஞ்சு அவனுடைய வேண்டுகோளுக்காக அவனையே சங்காக்கி தன் கையில ஏந்திக்கிட்டார் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. இன்னும் வலம்புரி சங்குடைய விசேஷம்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சமே நாதத்தில் தான் எழுந்தது. அதாவது ஒளி எழுந்தது, அந்த ஒளியின் அதிர்வால பிரபஞ்சம் உருவாச்சு அப்படின்றது வேதம் சொல்லுது. ஆக இந்த பிரபஞ்சமே பிரணவம்ன்ற அந்த ஒளியாலதான் இயங்கக்கூடியது அப்படின்னு இந்த பிரணவ ஒளிய அற்புதமா தன்னுள் தாங்கி இருக்கிறது வலம்புரி சங்கு. நல்ல அதிர்வு உள்ள இடங்கள்ல இந்த வலம்புரி சங்கு காதல் வச்சுக்கிட்டோம்னா ஓன்ற ஒளி கேட்கும். ஆக இந்த பிரணவத்தின் அடிப்படையான இந்த வலம்புரி சங்கு இருக்கிற இடத்துல எந்த மாதிரியான மகிமைகள் இருக்கும்ன்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். புரியுது. ஏன்னா வலம்புரி சங்கு இருக்கிற இடத்துல தீமைகள் தோஷங்கள் அழியும், செல்வ வளம் சேரும். இந்த மாதிரி அதனுடைய பலன் பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அதனாலதான் வலம்புரி சங்க வச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் விருப்பப்படுவாங்க. ஆனால் ரொம்ப சுத்த பத்தமாவும் இருக்கணும். வலம்புரி சங்கு இருக்கிற இடத்துல நம்ம சாதாரணமா வலம்புரி சங்க கீழே கூட வைக்க கூடாது. அதுக்குன்னு ஒரு மனை வச்சு, இல்ல பீடம் வச்சு, இல்ல ஒரு தட்டு வச்சுதான் வைக்கணும். வெள்ளிப்புண் போடுறது ரொம்ப நல்லது. ஒரு வளர்ப்பிறையினால வலம்புரி சங்கு வாங்கணும். அதுக்கு வந்து புனித நீராட்டி தூபதீபம் காமிச்சு புஷ்பம் சமர்ப்பித்து குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு ஒரு தெய்வ படிமத்துக்கு என்னென்ன மாதிரியான பூஜை செய்வாங்க அது அத்தனையும் வலம்புரி சங்குக்கு நம்ம கட்டாயம் செஞ்சாகணும். அந்த மாதிரி செஞ்சுட்டு, ஏன்னா சங்கு வந்து பாத்தீங்கன்னா தொன்று தொட்ட காலங்கள்ல இருந்து நமக்கு வழிபாட்டுல இருந்திருக்கு. பாத்தீங்கன்னா அதாவது பூஜைக்கு ஒழிக்கப்பட்டிருக்கு, போர் தொடங்குறதுக்கு ஒழிக்கப்பட்டிருக்கு, வெற்றியை அறிவிக்க அது ஒழிக்கப்பட்டிருக்கு, நல்ல நல்ல நல்லதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்கான எல்லாத்துக்கும் சங்கு பயன்பட்டிருக்கு. நடுவுலதான் ஏதோ சங்கு வந்து சங்கு சத்தம் சரியில்லை அப்படின்ற மாதிரியான வந்தது. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. சங்கு ஒரு வீட்டுல இருந்ததுனால் எல்லா நல்லதும் நடக்கும் அப்படின்றதுதான் வந்து அது முக்கியமா நம்ம பண்றது. அதனால வலம்புரி சங்க வாங்கி வழிபடுறதுன்றது உங்க குலவிருத்திக்கு ரொம்ப
பயன்படும் அப்படின்றது முக்கியம். எப்படியும் நம்ம வந்து ஒரு வலம்புரி சங்க நம்ம வாங்கணும்னா அதை பூஜை அறையில தான் வச்சு நம்ம வந்து பூஜை பண்ண போறோம். அதே மாதிரி சங்கல வந்து அபிஷேகம் பண்றது 10 மடங்கு பலனை தரும். ஓ, சுவாமிக்கு பண்றது அந்த சங்கல வந்து பண்றது 10 மடங்கு பலனை தரும் அப்படின்றதும் ஒரு கருத்து சொல்லப்போயேன். ஆமா ஆமா, சிவாலயங்கள்ல அதனாலதானே சங்காபிஷேகம் பண்றாங்க இல்லையா? ஓகே ஓகே, சிறப்பு சிறப்பு. நேயர்களே, இன்றைய நாளுக்கான இறை தரிசனத்தை இப்போது நாம் காண்போம். வெற்றிகரமாக முடியும் உங்களுக்கு. ரிஷப ராசியை பொறுத்தவரை முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்க வேண்டியதற்கும் அதனால சிந்தித்து முடிவெடுப்பீங்க. அதே சமயத்துல உங்க பேச்சிலையும் ஒரு கவனம் தேவைப்படுது. மிதுன ராசியை பொறுத்தளவுல சிந்தனையில தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நாள். குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ரொம்ப தெளிவாக சிந்திப்பீங்க. உங்களுக்கு அனைத்துமே நல்ல விதமாக முடியும். கடகராசியை பொறுத்தளவுல இன்றைக்கு உங்களுக்கு காலையில இருந்தே சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால புதிய முயற்சிகள்ல நீங்க வந்து இன்றைக்கு இறங்க வேண்டாம். இறை வழிபாடு ரொம்பவே அவசியம். சிம்ம ராசியை பொறுத்தளவுல நீங்க எதிர்பார்த்திருந்த அனைத்து உதவிகளும் இன்றைக்கு உங்களுக்கு தேடி வரும். கேட்டது இன்றைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். யாரோடும் விவாதத்துல மட்டும் நீங்க இறங்காதீங்க. கன்னி ராசியை பொறுத்தளவுல எதிர்பார்த்திருக்கக்கூடிய நல்ல செய்திகள் வந்து தேரும். தொலை தூரத்துல இருந்து நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த செய்திகள் எல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்திலையும் அமைதி நிலவும். துலா ராசியை பொறுத்தளவுல அனுகூலமான நாள். ஆனாலும் ஏற்கனவே சொன்னதை போல உங்களுக்கு செலவுகள் மட்டும் 1-2 நாளைக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை நீங்க கொஞ்சம் சிக்கனமா இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். விருச்சிக ராசியை பொறுத்தளவுல ரொம்பவே ஆதாயமான நாள். உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருமே நீங்க கேட்ட உதவிகளை செய்வாங்க. பண உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு. குடும்பத்திலையும் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். தனுசு ராசியை பொறுத்தளவுல தனுசுல நம்பிக்கை நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீங்க துணிச்சலாக பல விஷயங்களை இன்றைக்கு தொடங்குவீங்க. அது எல்லாமே எதிர்காலத்துல நல்ல விதமாக முடியும். மகர ராசியை பொறுத்தளவுல பண வரவு இருக்கக்கூடிய ஒரு நாள். எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு இன்றைக்கு கிடைத்துவிடும். கும்பராசியை பொறுத்தளவுல கொஞ்சம் குழப்பம் இருந்துட்டே இருக்கும். மனசுல ஒரு சின்ன குழப்பங்கள் இருந்துட்டே இருக்கும். முடிவெடுக்க முடியாமல் திண்டாடுவீர்கள். அதை எல்லாமே நீங்கணும்னா இறை வழிபாடு கட்டாயம் அவசியம். மீன ராசியை பொறுத்தளவுல மன உறுதி அதிகமாக கூடிய ஒரு நாள். குழப்பங்கள்லாம் நீங்கி புதிய முடிவுகளை நீங்க துணிந்து எடுப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்ல விதமாக அமையும். அனைவருக்கும் இந்த நாள் ரொம்பவே நல்ல நாளாக அமைய நாம் இறைவனை வணங்கி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது சைலபதி ஹரிகாமராஜ். வணக்கம்.